Hello everyone, MC Thamizharasan here from Chennai Event MCs and Chennai Event Entertainers, Event Anchor, MC Trainer and Founder of Chennai Event MCs and Co-Founder of Chennai Event Entertainers. Innikku ana topic, creating WhatsApp group for professional purpose and how we, now Chennai Event MCs handle our inquiries through WhatsApp group. Okay, you may be echo irukkonu nenikirana irukra hall ip enoda trainer mentor ak maharajavitta irukken indha hall la usually na live panbodhu echo irukku nerai per sollirukanga அப்படியே ரொம்ப நான் பேசுறதை கேட்காத அளவுக்கு ரொம்ப எக்கோ வந்ததுன்னா ப்ளீஸ் ஷேர் த ஃபீட்பேக். நான் வேறு ஹால் ஷிஃப்ட் பண்ணி பண்ண முடியுமான்னு பாக்குறேன். ஏன்னா இட்ஸ் எ ஹியூஜ் ஹால், அதனால எக்கோ இருக்க சான்ஸ் இருக்கு, திங்ஸ் கம்மிங்க. ஓகே, சைடு கெட்டிங் இன் டு தி டாபிக், வாட்ஸ்அப் குரூப் எப்படி எல்லாம் ப்ரொஃபஷனலா யூஸ் பண்ணலாம். லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர் வித் வாட்ஸ்அப் குரூப், பட் நான் பேசிக்கா ரெண்டு ரெண்டு விஷயத்தை பத்தி மட்டும் தான் பேச போறேன். ஒன்னு, வாட்ஸ்அப் குரூப் எதுக்காக கிரியேட் பண்ணலாம், அதை எப்படி நீங்க வந்து ஹேண்டில் பண்ணலாம். யூஸ்வலா நீங்க நிறைய பேரோட பிசினஸ் பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்கை தாண்டி வாட்ஸ்அப் தான் நடக்குது. டக்கு டக்கு டக்குன்னு வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜஸ் வருது, ஈவெண்ட் கமிட் ஆகுறாங்க, உடனே ஈவெண்ட் போறாங்க, அது மாதிரி லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன். ஸோ ஒரு ஷார்ட் டேர்ம் வாட்ஸ்அப் எவ்வளவு காலத்துக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது, எந்த அளவுக்கு வரப்போகுதுன்றது தெரியாது. பட் ஆஸ் ஆஃப் நோ, வாட்ஸ்அப் குரூப், வாட்ஸ்அப் இஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் எனி பிஸ்னஸ் சொல்றது கூட, ஆஸ் லாங் அஸ் என்னோட பிசினஸ் பொறுத்த வரைக்கும் ஈவெண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல ரிலேட்டட் பிசினஸ், கண்டிப்பா வாட்ஸ்அப் யூஸ்ஃபுல்லா இருக்கு. அந்த வகையில வந்து வாட்ஸ்அப்ல என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னும் போது, ஐ ஹவ் ஆல்ரெடி ஸ்போக்கன் அபவுட் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் நினைக்கிறேன், நான் பேசிருக்கேன், நந்தினி ஆர்டிகல் இதுக்காக என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. பேசிக்கா வாட்ஸ்அப் வந்து நீங்க குரூப்ஸ் கிரியேட் பண்ணீங்க. ஈவெண்ட் ரிலேட்டட் இருக்கணும் போது நாங்க எம்சி ரிலேட்டட் குரூப்ஸ் இருக்கு, ஈவெண்ட் மேனேஜர்ஸ்க்காக குரூப் இருக்கு, ப்ரொமோட்டர்ஸ்க்காக குரூப் இருக்கு, டிஜேஸ்க்கு இருக்கு, இந்த மாதிரி உங்க ஃபீல்டு ரிலேட்டட் குரூப் நீங்க இருக்கும்போது அதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய ஷேர் ஆகும். ஸோ என்னென்ன குரூப்ஸ் இருக்கோ அதில் போயிட்டு ஆட் ஆக ட்ரை பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி, ஃபீல்டு ரிலேட்டட் யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேளுங்க. சில குரூப் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கும், சில குரூப் ரொம்ப கேஷுவலா இருக்கும். அதாவது அந்த குரூப் வந்து பர்பஸ் வந்து ஈவெண்ட்ஸ் எடுக்கலாம், பட் உள்ள பார்த்தீங்கன்னா ஏதாவது டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கும். சில குரூப்ல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கும், இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், நானே கிட்டத்தட்ட ஒரு 15 ஈவெண்ட்ஸ் குரூப்ல இருப்பேன். மேஜரா எம்சிக்குன்னு பார்த்தா ஒரு 2-3 குரூப், அதுல ஒரு குரூப்ல பார்த்தா டிஸ்கஷன் என்ன வேணாலும் நடக்கும். என்னோட குரூப் நான் ஈவெண்ட்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கேன். அதுல என்னன்னா லைக் ஈவெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போஸ்ட் பண்ணலாம், ஈவெண்ட் பத்தி டிஸ்கஷன் நடத்தலாம், மீடியா பத்தி, அகைன் சினிமா டிவி இல்ல ஷார்ட் ஃபிலிம் அது மாதிரி. ஸோ ஈவெண்ட்ஸ் அண்ட் மீடியா ரிலேட்டடா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போஸ்ட் பண்ணலாம், டிஸ்கஷன் ஷேர் பண்ணலாம், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணலாம். ஸோ தட் இட் வுட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அதர்ஸ். இது மாதிரி விஷயங்கள் ஸ்ட்ரிக்டா இந்த குரூப் இருக்குதான் அப்படின்னு வச்சிருக்கேன். ட்ரைனிங் உங்க வந்து பர்சனல் லெவல் ஈவெண்ட் ரிலேட்டடா வளர்க்கும் அப்படின்ற மாதிரி ட்ரைனிங் ரிலேட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம். இதை தாண்டி ஒரு ஃபன் மெசேஜஸோ வேற ஏதாவது மெசேஜஸ் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா வச்சிருப்பேன். சில நேரத்தில் எக்ஸப்ஷன் இருக்கும், ஹெவி ரெயின் இருக்கும், எர்த்குவேக் இருக்க டைம்ல, எமர்ஜென்சி டைம்ல வந்து ஓகே அது மாதிரியான எமர்ஜென்சி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிட்டில் பிட் ஆஃப் ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஸோ இது என்னோட ஈவெண்ட் ஒர்க் ஷாப் குரூப். என்னோட டீம் மெம்பர்ஸ்க்குன்னு ஒரு குரூப் வச்சிருப்பேன், சி எல்லாமே சி சென்னை ஈவெண்ட் எஃப்சி நேம்ல ஆரம்பிக்கும், சி லேர்னிங் சொல்லிட்டு எங்க கூட அசோசியேட் ஆகிறவங்களுக்காக ஒரு குரூப் வச்சிருப்போம், அப்புறம் எங்க கூட லாங் டேர்ம்ல இருக்கவங்களுக்கு ஒரு குரூப். அது மாதிரி வந்து மல்டிபிள் குரூப்ஸ் கிட்டத்தட்ட நான் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 300 வாட்ஸ்அப் குரூப்லயாவது இருப்பேன். அதுல சில விஷயங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா நானு நந்தினி சுமனா நாங்க மட்டும் காமனா இருக்க குரூப் மட்டும் பார்த்தீங்கன்னா 200-250 குரூப்ஸ் இருக்கும். எப்படின்னா இவெண்ட் ரிலேட்டட் குரூப்ஸ் இல்லாம எங்களுக்கு இன்டர்னலா அத்தனை குரூப்ஸ் இருக்கும். ஏன் அவ்வளவு குரூப்ஸ் தான் நான் இந்த வீடியோல பேச போறேன். ஸோ குரூப்ஸ், வாட்ஸ்அப் குரூப் இஸ் வெரி மஸ்ட் அப்படின்னு ஆயிடுச்சு. நீங்க வந்து உங்க பிசினஸ் அடுத்த லெவல் பிசினஸ் நாட் ஒன்லி பிசினஸ் பர்சனலாகவும் நீங்க குரூப் ஆகணும், பர்சனலாக வளரணும் அப்படின்னா அதுக்கும் நிறைய குரூப் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கூட டச்ல இருக்கிறதுக்கு நீங்க ஸ்கூல் குரூப் இருக்கும், காலேஜ் குரூப் இருக்கும். ஸோ மேக் யூஸ் ஆஃப் தி வாட்ஸ்அப் குரூப். பட் எல்லாத்துலையுமே ஆக்டிவா இருப்பீங்களா சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் சொன்னா 300 குரூப்ஸ் இருக்கேன்னா அதுல ஒரு 100 குரூப்ல நான் மெசேஜஸ் பார்க்க கூட மாட்டேன், ஜஸ்ட் கால் பண்ணிட்டு போவேன். பட் என்னைக்காவது நான் கண்டிப்பா அந்த குரூப் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னோட ஸ்கூல் குரூப் இருக்கு, ஸ்கூல் சீனியர் குரூப் இருக்கு, அலுமினை குரூப் இருக்கு. இதுல அடிக்கடி நான் மெசேஜ் பார்க்கறதுனால எப்பாவது கண்டிப்பா எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் தவிர ஒரு விஷயம் பாஸ் பண்ணுவோம் எங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, டக்குன்னு பாஸ் பண்ணுவோம். இல்லை எனக்காக கொஞ்சம் ரொம்ப ரிலாக்ஸாக டைம் இருக்கும்னா கால் பண்ணி ஓகே மற்றவங்க லைஃப்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு அதை பார்க்கலாம். அப்போ ஏதாவது ஒரு சின்ன சின்ன துருப்பு சீட்டு கிடைக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்க விஷ் பண்ண ஒரு பர்த்டே போகுது, இல்லை ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி போகுதுன்னா அதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐ எம் ரெகுலர்லி இன் டச் வித் தம். லைக் எப்படி ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகிட்டா என் கூட இருக்காங்க நிறைய பேர் கேட்பாங்க, டச்ல இருக்கீங்களான்னு கேட்டால் வி ஆர் கனெக்டட், பட் ரெகுலராக பேசுகிறமான கிடையாது. பட் எனி டைம் பேசணும்னு நினைச்சா கண்டிப்பாக அவங்களோட காண்டாக்ட் நம்பர் இல்லை ஃபேஸ்புக்லேயே இருக்கிறாங்க. அது மாதிரி வந்து நம்மளோட ரிலேஷன்ஷிப் அப்படி மெயின்டைன் பண்ணணும், டோட்டலாக ஐசோலேட் ஆகி போகாமல். அந்த சில ரீசன்காக நான் வந்து நிறைய குரூப்ல இருக்கேன். என்கிட்ட நிறைய பேருக்கு பையன் குரூப் விட்டு வெளியே இருந்த லம்பி தான் மெசேஜ் பண்ணதுலன்னு சொல்லிட்டு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க என் ஃபோன் ஸ்லோ ஆகுது அப்படின்னு போது. இது வேற சர்டன் ரீசன்ஸ் வேற நம்ம வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் நம்மளோட ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் ஆகும் தூக்கி போட்டக்கூடாது. அவங்களுக்கு வி ஷுட் ஸ்டே கனெக்டட். என்னைக்கு இருந்தாலும் அவங்களுக்கு நம்மளால ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இல்லை நமக்கு அவங்களால ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மியூச்சுவலாக ஏதாவது பெனிஃபிஷியலாக இருக்கும், இல்லை இல்லை எல்லாருமே சேர்ந்து ஏதாவது சொசைட்டிக்கு நம்ம ஸ்கூலுக்கு ஏதாவது பண்ண முடியும். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் பர்சனல் குரூப்ஸ். கமிங் டு ப்ரொஃபஷனல் திங், ஓகே இதெல்லாம் தான் வாட்ஸ்அப்ல நீங்க இருக்கிறதுக்கான ரீசன்ஸா இருக்கும். நீங்க ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், இல்லை பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், தொடர்ந்து டச்ல இருக்கலாம், இல்லை ஃபன் பேஸ்டு குரூப்ஸும் இருக்கும். இதை தாண்டி இப்போ ப்ரொஃபஷனலாக பண்ணணும் அப்படின்னும் போது என்ன, நாங்கள் எப்படி என்கொயரிஸ் ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கால் எனக்கு வந்துருச்சு கிளைண்ட் கிட்ட இருந்தோ இல்லை ஈவென்ட் மேனேஜர் கிட்ட வந்துருச்சுன்னா இமீடியட்டாக நான் பண்ணுற ஃபர்ஸ்ட் விஷயம்
அவங்களுக்கு சர்டன் திங்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி உடனே நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி எனக்கு என்னோட டீம் மெம்பர்ஸ் நந்தினி சுமனா கிளைண்ட்டு கிரியேட் பண்ணி உடனே எல்லாருமே அட்மின் ஆக்கிடுவேன். எதுக்காக அப்படின்னா அதுக்கடுத்தது அவங்க ஃபர்தராக கிளைண்ட்ஸ் வேறு யாராவது அவங்க ஆட் பண்ணணும் அப்படின்னா தே கேன் ஆட். எதுக்காக இந்த குரூப் அப்படின்னா ஒரு காலில் நான் பேசுகிறேன் ஒரு 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ பேசியிருக்கலாம் இல்லை எவ்வளோ நேரம் வேணாலும் பேசியிருக்கலாம். அந்த விஷயத்தை வந்து இந்த குரூப்பை கிரியேட் பண்ணி குரூப்பில் அப்டேட் பண்ணுவேன். நந்தினிக்கும் சுமனாக்கும் போட்டோம், நந்தினி சுமனா இஸ் த பர்சன் ப்ளஸ் காண்டாக்டட் மீ ஃபார் ஸோ அண்ட் ஸோ ரீசன் சொல்லிட்டு போட்டுட்டு அவருக்கும் அதே மாதிரி இவங்க ரெண்டு பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி இவங்க என்ன ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இப்போ நான் என்னைக்காவது பிஸியாக இருக்க என்னால் கிளைண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியல அப்படின்னாலும் அவங்க மெசேஜ் போடும்போது ஐந்து நந்தினி அவர் சுமனா வில் ரெஸ்பாண்ட் டு தி மெசேஜ். ஸோ இதுதான் முக்கியமான ஃபங்க்ஷன். என்னன்னா எல்லா டைம் நம்மளால கால் எடுக்க முடியாது, எல்லா டைமில் நம்மளால மெசேஜ் ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது, ஈவெண்ட்ஸில் பிஸியாக இருக்கும்போது ஃபோனை தொடவே மாட்டேன், சில நேரத்தில் மீட்டிங்ல இருக்கும்போது ஃபோனை தொட மாட்டேன். அப்படின்னும்போது இன்கேஸ் த கிளைண்ட் இஸ் நீட் சம் அர்ஜென்ட் திங் இல்லை கிளைண்ட்டுக்கு வேற டீட்டெயில் வேணும் அப்படின்னா அது நந்தினியா சுமனா வில் ஹேண்டில் தர். இதே மாதிரி தான் கிளைண்ட் சைட், கிளைண்ட் சைடு வந்து சின்னத்தில் தேர் வில் பி சம்மன் இஸ் த டிசிஷன் மேக்கர், சம்மன் இஸ் வில் பி இன்வால்வ் இன் பிளானிங், அவங்க எல்லாருமே குரூப் எடுத்துட்டு வாங்க. ஸோ தட் நான் ஒரு மெசேஜ் போடுறேன் அப்படின்னா இட் கோஸ் டு ஆல் த பர்சன். அதே மாதிரி நீங்கள் ஒரு மெசேஜ் போடுறீங்கன்னா என்னோட டீம்க்கு எல்லாருமே போகும். ஸோ தட் என்னன்னா யாரோ ஒருத்தர் பிஸியாக இருந்தால் சம்மன் இஸ் வில் பி ஹெல்பிங். சம்டைம்ஸ் மூணு பேரும் பிஸியாக இருப்பாங்க பட் வி கேன் ஹெல்ப் இந்த கேஸ் யாராலும் லைஃப்ல அது மாதிரி சின்னத்தில் ஒரு கட்டம் வரும், எந்த ஒரு விஷயமும் அது மாதிரி அவ்வளோ அர்ஜென்ட் இந்த மாதிரி இருக்காது. ஸோ அந்த வகையில் வந்து வென் யூ கிரியேட் எ குரூப் தட் வில் ரியலி ஹெல்ப் யூ டு சர்வ் யர் கிளைண்ட்ஸ் பெட்டர். அதனால தான் எங்களுக்கு என்கொயரி வந்ததுனால சார் வெதர் ஐ டோன்ட் பாதர் த கிளைண்ட் இஸ் கோயிங் டு கெட் கன்வெர்ட்டட் வெதர் த கிளைண்ட் இஸ் கோயிங் டு பே மீ யூ சம் இதெல்லாம் கிடையாது. என்கொயரி வந்துச்சா ஐ வுட் லைக் டு கிவ் மை பெஸ்ட், எங்கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், கிளைண்ட்டு தேவையான விஷயங்கள் நான் குரூப்பை கிரியேட் பண்ணிட்டு வி ஹவ் எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் சொல்லுவாங்க கார்பரேட்டில், ஒரு ஒரு இவெண்ட்டுக்கும் என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தேவை, ஒரு பர்த்டே பார்ட்டியா பர்த்டே பார்ட்டி கிளைண்ட்டுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நான் அனுப்பணும், பர்த்டே பார்ட்டிக்கு ஒரு பிடிஎஃப் இருக்கா அதுக்கு சில வீடியோ லிங்க்ஸ் இருக்கும், ஒரு கார்பரேட் இவெண்ட்டா அதுக்கு தேவையான பிடிஎஃப் அதுக்கு தேவையான லிங்க்ஸ். ஸோ இப்போ நானும் நந்தினியும் வந்து ரிசர்ச் பண்ணி அடுத்தடுத்த லெவல் போயிட்டு இருக்கோம். ஸோ ஐ ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் மை ரிசர்ச் அப்படின்னும்போது குட்டி குட்டி வேலைகள் லைக் கிளைண்ட்டுக்கு வந்து இந்த லிங்க் அனுப்புறது வீடியோஸ் அனுப்புறது ஒர்க் நான் பண்ண மாட்டேன். பண்ண மாட்டேன்னால இதை நான் சோம்பேறியோ இல்லை கித்து காமிக்கிறேன் இந்த சின்ன வேலை பண்ண மாட்டான்றது கிடையாது. எல்லாருமே லைஃப்ல அடுத்தடுத்த கட்டம் நீங்கள் போகும்போது யூ நீட் டு டெலிகேட் தி ஒர்க் ஸோ தட் யூ ஆல்சோ க்ரோ, யுவர் டீம் மெம்பர்ஸ் ஆல்சோ க்ரோ. அந்த வகையில் எங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் அப்படின்னா டாப் லெவல் ஒர்க், ரிசர்ச் ஒர்க் அண்ட் மார்க்கெட்டிங் கத்துக்கிற ஒர்க் இதெல்லாமே நான் அண்ட் பார்ஷலி நந்தினி நாங்கள் ரெண்டு பேரும் இன்வால்வ் ஆகும். அப்போ இது மாதிரி கிளைண்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ற ஒர்க் அப்படின்னு போது சுமனா என்னோட டீம் மெம்பர் சுமன், இப்போ அதுக்கடுத்து சுமனா கீழே இன்னொரு ரெண்டு மூணு பேர் ட்ரெயின் ஆகுறாங்க. அப்போ என்ன ஆகும், அவங்க இந்த ஒர்க் பண்றாங்கன்னு போது சுமனா கெட் இன்டு ரிசர்ச் நெக்ஸ்ட். ஸோ இது மாதிரி தான் கேரியர் லேடர் தூ வி ஒர்க் அஸ் எம்சி மேனேஜ்மெண்ட் கம்பெனி, ஒரு சின்ன லெவல் கம்பெனி ஆகும், வி ஒர்க் லைக் கார்பரேட் செட்டப் பிகாஸ் வி ஒர்க் ஃப்ரம் தி கார்பரேட் பேக்ரவுண்ட் அண்ட் சம்மன் ஹூ ட்ரெயின்ஸ் அஸ் இஸ் ஆல்சோ ஃப்ரம் தி கார்பரேட் பேக்ரவுண்ட் இஸ் அ கார்பரேட் கோச் டாக்டர் மகாராஜா. ஸோ அந்த வகையில் இருக்கும்போது இது சின்ன கம்பெனி இப்படின்றதெல்லாம் பார்க்காம வி வாண்ட் டு டூ இட் இன் அ ப்ரொஃபஷனல் வே, இன் இன்டர்நேஷனல் வே, வேர் அந்த ஒரு ஹையர்ஆர்க்கி இருக்கு எங்களுக்கு, நான் வந்து எங்க டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த குரூப்பை கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது எனி திங் சுமனா உட் பி ஹேண்ட்லிங், மை டீம் மெம்பர் அதர் டீம் மெம்பர் உட் பி ஹேண்ட்லிங் எனக்கு, பட் ஐ உட் பி கண்டினியூஸ் இந்த லுக், எனக்கு வந்து ஒரு பேசிவ் அப்சர்வர் ஆகும். ஓகே எனி டைம் எனக்கு ஒரு டேட்டா வேணும் அப்படின்னா குரூப்ல போயிட்டு உட்காந்து நான் பார்க்கலாம், எல்லா டைம் நான் குரூப் உட்காந்து பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. பட் எவ்ரி திங் இஸ் ரிப்போர்ட்டட் தேர், இப்போ கிளைண்ட் பேசினாலும் சரி என் டீம் மெம்பர் பேசினாலும் சரி எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி கேப்சர் தேர். எனக்கு வந்து எனக்கு அதில் என்ன டீட்டெயில் வேணும் அப்படின்னா டக்குனு அந்த குரூப் எடுத்து பார்த்து ஐ கேன் டேக் ஆக்ஷன், ஐ கேன் do further things with them. So இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இன்ஃபேக்ட் என்னோட நிறைய கிளைண்ட் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு நான் குரூப் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஈவெண்ட் பண்ணும்போது என்கிட்ட சொல்லியிருக்காங்க நீங்கள் சொன்ன அந்த டெக்னிக் ரொம்ப நல்லா இருந்தது, ஐ ஸ்டார்டட் யூஸிங் இட், உண்மையாகவே நிறைய ரிசல்ட் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஃபீட்பேக் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம். அதை மாதிரி உங்ககிட்ட இருந்து எனக்கு அந்த ஃபீட்பேக் வரணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறேன். குரூப்ஸ் கிரியேட் பண்ண நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, இன்கேஸ் பண்ணல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அட் த சேம் டைம் டென் டூஸ் அண்ட் டோர்ஸ் அது எல்லாமே நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணும்போது ஏதாவது ஒன்று ரெண்டு மட்டும் டிஸ்கஸ் பண்ணுறேன். மேஜர் டோன்ஸ் அப்படின்னா நீங்க கிளைண்ட் குரூப்ல ஆட் பண்ண மாதிரி பெர்மிஷன் கேளுங்க. எடுத்தோட நீங்க பாட்டு கால் வந்தோடனே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சுலைக்காலா இருக்கேன், சுலைக்கால வந்து ஒரு கிளைண்ட் என்கொயரி வரும்போது கிளைண்ட் கால் எடுக்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு பர்சனல் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் கிரியேட் குரூப். ஓகே அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அந்த குரூப்ல ஆட் பண்ணா தே வுட் இமீடியட்லி கெட் பானிக், யார் அது ஏதோ ஒரு குரூப்ல இருக்கிறமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து கெட் தி பெர்மிஷன் ஃப்ரம் தி கிளைண்ட், டெல் தெம் தட் ஐ அம் கோயிங் டு கிரியேட் எ குரூப் பிட்வீன் மை டீம் மெம்பர்ஸ் அண்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு பண்ணுங்க. குரூப்பை கிரியேட் பண்ணீங்கன்னா அதே மாதிரி குரூப்பை என்ன பர்பஸ்க்காக கிரியேட் பண்றீங்களோ ஸ்டிக் டு தட் பர்பஸ். ஒரு இவெண்ட்டுக்காக ஒரு கிளைண்ட் வந்தாங்க அப்படின்னா அந்த இவெண்ட் சம்பவம் பண்ணும்போது பிகாஸ் வி ஷுட் ரெஸ்பெக்ட் எவ்ரி ஒன்ஸ் டைம், இவெண்ட் என்கொயரிக்காக வந்த கிளைண்ட் ஸோ அவங்களுக்கு வந்து அந்த இவெண்ட்டை பத்தி மட்டும் அந்த குரூப்ல பேசுங்க. அங்க போயிட்டு குட் மார்னிங் மெசேஜ் சொல்றது ஃபன் மெசேஜ் அன்லெஸ் யூ பில்ட் ரேப் வித் கிளைண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க இவ்வளவு கிளைண்ட்ஸ் கிட்ட மாதிரி ரேப்போ வச்சிருக்கோம், நல்லா போகுது, நல்ல ரிலேஷன்ஷிப் ஆனதுக்கப்புறமா கிளைண்ட்ஸ் வில் சென்ட் குட் மார்னிங் மெசேஜ் டு அஸ் பி சென்ட் குட் மார்னிங் மழை டைம்ல வந்து டிஸ்கஸ் அபவுட் தோஸ் ஸ்டஃப். அது வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் யூர் ரேப். பட் இனிஷியலா நீங்க ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் குரூப்ல கிரியேட் பண்ணும்போது டோன்ட் டேக் எனி திங் பர்சனல் அண்ட் டோன்ட் கோ ஃபார் ஃபன் ஆர் ஃபார்வர்டிங் மெசேஜஸ் இதெல்லாம் ஒரு டோன்ஸ் வந்து நீங்க கிளியரா ஃபாலோ பண்ணீங்கன்னா எஃபெக்டிவ் ஆகும். இல்லைன்னா கிளைண்ட்ஸ் கெட் இரிட்டேட்டட், என்ன குரூப் கிரியேட் பண்ணி தேவையில்லாம இப்படி டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு.
சோ இது முக்கியமான டோன்ஸ். இது மாதிரி நிறைய டூஸ் அண்ட் டோன்ஸ் இருக்கு, என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது. மேபி யாராவது என்கிட்ட அது கரெக்டா கேட்டீங்க, பிங் பண்ணி கேட்டா ஐ வுட் லைக் டு சே தட், இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு லைவ்ல எனக்கு ஒரு டைம் கிடைக்கும் போது பண்றேன். சோ திஸ் இஸ் த பேசிக் திங் ஐ வாண்டட் டு ஷேர் இன் தி இன் திஸ் லைவ் வாட்ஸ்அப் குரூப் பத்தி. ரெண்டு விஷயம், ஒன்னு ப்ரொஃபஷனல் ரிலேட்டட் குரூப்ல ஆட் ஆக ட்ரை பண்ணுங்க, அதை வந்து எஃபெக்டிவா யூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட், உங்க கிளைண்ட்ஸ், உங்க இவெண்ட் மேனேஜர், உங்க டீமுக்குள்ள ஒரு இன்டர்னல் குரூப் கிரியேட் பண்ணி அதுல டிஸ்கஸ் பண்ணுங்க. சோ தட் எவ்ரிதிங் கெட் சென்ட்ரலைஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு கால்ல பேசுறேன் இல்ல நான் வந்து பர்சனலா பேசுறேன் அப்படின்னா என் டீம் மெம்பர்ஸ் தெரியாது, திரும்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதே ஒரு குரூப்ல நடக்குதுன்னா மூணு பேருமே பார்ப்போம், ஒரு மெசேஜ் போட்டால் அது மூணு பேருமே அது வரப்போகுது. இதுதான் பேசிக், என்ன சொல்லலாம், முக்கியமான யூஸ் சொல்லலாம் ஒரு குரூப் கிரியேட் பண்ணதுனால. ஸோ ஸ்டார்ட் யூசிங் திஸ் குரூப், எஃபெக்டிவா யூஸ் பண்ணுங்க. நிறைய கான்ஸ், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்ற மாதிரி நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கு, என்னன்னா போன் ஸ்லோ ஆகலாம், நிறைய குரூப்ல இருக்கும்போது வந்து மெசேஜஸ் வர வர போன் ஸ்லோ ஆகலாம், இது மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் இருக்கு. பட் தட் ஷுடன்ட் ஸ்டாப் யுவர் கேரியர் குரூப். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணுங்க, என்னென்ன சேலஞ்சஸ் வரன்றது மேபி ஆஃப்லைன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண. யாராவது பர்சனலாக கேட்டாங்கன்னா லைக் டு ஷேர் வித் எனக்கு என்னென்ன பர்சனலாக சேலஞ்சஸ் வந்திருக்கு குரூப் மூலமா அப்படின்றது. ஆஸ் ஆஃப் நோ, ஜஸ்ட் ஸ்மால் டிப்ஸ் ஹவ் யூ கேன் யூஸ் வாட்ஸ்அப் குரூப் எஃபெக்டிவ்லி. வித் ஐ லைக் டு வைண்ட் அப் திஸ் லைவ். திஸ் இஸ் எம்சி தமிழரசன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் சென்னை ஈவென்ட் எம்சிஸ். இஃப் லைக் டு கெட் மோர் டிப்ஸ் ஆர் இஃப் லைக் டு அசோசியேட் வித் சென்னை ஈவென்ட் எம்சிஸ் அண்ட் சென்னை ஈவென்ட் என்டர்டைனர்ஸ், you can ping me on my mobile number 9840003813. you can do visit our website www.chennaieventmcs.com and our website www.chennaievententertainers.com. also like to insist that our newer bookings have started. Nanarku Nandhini arku illa enga team members arku illa other all other associated mcs, already I have spoken in a video about our associated mcs and other performers djs. yaar all sari, we have a huge team, a huge association with a lot of the performers and the event professionals. ஸோ யாராவது கிளைண்ட்ஸ் பார்த்துருக்கீங்க உங்களுக்கு நியூ என்டர்டைன்மெண்ட் வேணும் அப்படின்னா யூ கேன் காண்டாக்ட் அவர் சென்னை ஈவெண்ட் என்டர்டைனர்ஸ் டீம். அகேன் யூ கேன் பிங் மீ ஆன் மை மொபைல் நம்பர் 9840003813. வித் தட் ஐ லைக் டு வைண்ட் அப் திஸ் லைவ். ஹவ் அ வண்டர்ஃபுல் நைட், குட் நைட், ஸ்டே பிளேஸ்ட்.